மகாபாரதத்துல எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா பல பேர் இருக்காங்க. அதுவும் இந்த போர் காலத்துல பல விஷயங்கள் நடந்தது, அதுல நமக்கு விசித்திரமான மர்மமான நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எப்படி மகாபாரதம் நடந்து பல யுகங்கள் ஆகியும் இப்ப வரைக்கும் ஒரு கேரக்டரால உயிரோட இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திகைப்பூற்ற செய்தி நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆனா பகவான் கிருஷ்ணரால சபிக்கப்பட்ட ஒருவன் எத்தனை யுகங்கள் ஆனாலும் சாகாம எல்லா யுகங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு சாபத்துல இருக்கான் அப்படின்னா அது அஸ்வத்தாமன் தான். அவனை பத்தி தான் போன வீடியோல பார்த்தோம். தன்னோட நண்பனை உயிருக்கு போராட விட்டு சென்ற பாண்டவர்களை கொல்லணும் அப்படின்னு அவங்க தங்கியிருந்த குடிலுக்குள்ள போய் பாண்டவர்கள்னு நினைச்சு மற்றவர்களை கொண்டுட்டு வந்தா அஸ்வத்தாமன். அந்த விஷயத்த துரியோதனன் கிட்டயும் சொன்னான். பாண்டவர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மகிழ்ச்சியிலேயே துரியோதனன் உயிரை விட்டான். ஆனா பாண்டவர்கள் அந்த குடில்ல கிடையாது. தன்னோட புதல்வர்கள் இறந்த செய்தியை கேட்டு துடித்த பாண்டவர்கள் அதற்கு காரணமா இருந்த அஸ்வத்தாமனை கொல்ல தேடினாங்க. அஸ்வத்தாமனை கொல்ல பாண்டவர்கள் வந்த போது தான் கொன்றது பாண்டவர்களை இல்ல அப்படின்னு அதிர்ந்து அதிர்ச்சி அடைஞ்சு போனா அஸ்வத்தாமன். இருந்தாலும் பாண்டவர்களோட வாரிசுகளை கொன்றதை நினைச்சு மகிழ்ச்சி அடைஞ்சான். ஆனா அபிமன்யுவோட குழந்தை உத்ரேயனோடைய வயிற்றுல வளர்ந்து கொண்டிருந்ததை அறிந்த அஸ்வத்தாமன் எவருமே செய்ய நினைக்காத ஒரு காரியத்தை செய்ய துணிந்தான். உத்ரேயோட கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைய கொல்ல பிரம்மாஸ்திரத்தை ஏவினான். அது வரைக்கும் பொறுமை காத்த கிருஷ்ணன் அஸ்வத்தாமனோட இந்த செயல் கண்டு அவனுக்கு சாகாவரம் ஒண்ணு கொடுத்து சாபமிட்டாரு. அவனுடைய நெற்றியில இருந்த திவ்ய சக்திய பறித்து கொண்டார். மரணத்தை விட கொடியது உடல் முழுவதும் காயத்தோட உணவில்லாம யாரும் உடன் இல்லாம வாழ்வது. அஸ்வத்தாமனோட பிரம்மாஸ்திரத்தை தடுத்த கிருஷ்ணர் அந்த குழந்தைக்கு பரீட்சித் அப்படின்ற பெயரை சூட்டினார். தன் புரிந்த தவறுகளை எண்ணியும் தனக்கு கிடைத்த தண்டனையை எண்ணியும் அஸ்வத்தாமன் அலறியது உலகம் முழுக்க எதிரொலித்தது. சாகாவரம் பெற்ற அஸ்வத்தாமன் உணவில்லாமலும் உடல் முழுவதும் வழியிற ரத்தத்தோட பல ஆண்டுகள் திரிந்தான். கலியுகத்தோட தொடக்கத்துல அஸ்வத்தாமன் அரேபிய தீபகற்பத்தை நோக்கி போனதாக புராண குறிப்புகள் சொல்லுது. புராணங்கள்ல அஸ்வத்தாமன் இமயமலை தொடர்கள்ல வாழ்ந்து வருவதாகவும் தன்னோட பாவங்களை நினைச்சு சிவபெருமான வழிபட்டு வருவதாகவும் ஒரு குறிப்பு இருக்கு. மத்திய பிரதேசத்துல மருத்துவர் ஒருவர் கிட்ட சிகிச்சை பெற்று வந்த ஒருவருக்கு எவ்வளவு மருந்துகள் போட்டாலும் காயம் குணமடையல, திரும்பவும் திரும்பவும் காயம் பெருகிக்கிட்டே போச்சு. அவர் யார் அப்படின்னு விசாரித்த போது நொடியில அந்த நோயாளி அங்கிருந்து காணாம போயிட்டாரு. அதே சமயம் இமயமலை காடுகள்ல வருடத்துக்கு ஒரு முறை 12 அடி உயரத்துல ஒருவர் வந்து உணவுகளையும் நீரையும் சாப்பிட்டுட்டு வனத்துக்குள்ள ஓடி விடுவதா மக்கள் சொல்றாங்க. இந்த யுகத்துல 12 அடிக்கு மனிதன் இருக்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. அதே சமயம் துவாபர யுகத்துல மனிதர்கள் 12 அடி வரைக்கும் இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த மனிதன் அஸ்வத்தாமனாதான் இருக்கணும், அஸ்வத்தாமன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு பலராலையும் நம்பப்படுது. இது உங்களால நம்ப முடியுதா? ஆமா அப்படின்னாலும் இல்லை அப்படின்னாலும் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டே, இன்னைக்கு கலெக்ஷன் எவ்வளவு வந்திருக்கு? காலையில இருந்து 10 ரூபாய் தான் வந்திருக்கு. உனக்கு அது 10 ரூபாய் கிடைச்சது, எனக்கு அது கூட கிடைக்கல. வியாபாரம் ரொம்ப டல்லா இருக்குதுடா. தெரியலையே. ஏக்கா அண்ணா பணம் குடுக்கறாரு, வாங்க 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 வாங்க. இந்தா வரேன். வாங்க